உங்களுக்காக இப்பூமியில் செல்வம் சேர்த்து வைக்காதீர்கள். பூச்சிகளாலும் துருவாலும் பூமியில் உள்ள செல்வம் அழியும். மேலும் திருடர்கள் உங்கள் வீட்டை உடைத்து உங்கள் செல்வங்களை கொள்ளையடித்து போவார்கள். எனவே உங்கள் செல்வங்களை பரலோகத்தில் சேமியுங்கள். பூச்சிகளும் துருவும் அவற்றை அழிக்க இயலாது. பரலோகத்தில் இருக்கும் செல்வத்தை திருடர்களும் திருட முடியாது. உங்கள் செல்வம் எங்கேயோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உடலுக்கு ஒளி தருவது கண். உங்கள் கண்கள் நன்றாக இருந்தால் உங்கள் சரீரம் முழுவதும் ஒளியுடன் திகழும். ஆனால் உங்கள் கண்கள் கெட்டுப்போனால் உங்கள் சரீரம் முழுவதும் ஒளியிழந்து போகும். உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு கொடியதாயிருக்கும். எந்த மனிதனாலும் ஒரே நேரத்தில் இரண்டு முதலாளிகளுக்கு வேலை செய்ய முடியாது. அவன் ஒரு முதலாளியை நேசித்து மற்ற முதலாளியை வெறுக்க நேரிடும். அல்லது ஒரு முதலாளியின் பேச்சை கேட்டும் மற்ற முதலாளியின் பேச்சை மறுக்கவும் நேரிடும். எனவே நீங்கள் ஒரே நேரத்தில் தேவனுக்கும் பணத்திற்கும் பணிபுரிய முடியாது. நான் சொல்கிறேன், நீங்கள் உயிர் வாழ தேவையான உணவிற்காக கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் உடலுக்கு தேவையான உடைக்காகவும் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விடவும் முக்கியமானது ஜீவன். உடையை விடவும் முக்கியமானது சரீரம். பறவைகளை பாருங்கள். அவைகள் விதைப்பதோ அறுவடை செய்வதோ களஞ்சியங்களில் சேமித்து வைப்பதோ இல்லை. ஆனால் உங்கள் பரலோக பிதா அவைகளுக்கு உணவளிக்கிறார். பறவைகளை காட்டிலும் நீங்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என நீங்கள் அறிவீர்கள். கவலைப்படுவதினால் உங்களால் உங்கள் வாழ்நாளை கூட்ட இயலாது. உடைகளுக்காக ஏன் கவலை கொள்கிறீர்கள்? தோட்டத்தில் உள்ள மலர்களை பாருங்கள். அவை எப்படி வளர்கின்றன என்பதை பாருங்கள். அவைகள் வேலை செய்வதுமில்லை, தங்களுக்கான உடைகளை தயார் செய்வதுமில்லை. ஆனால் நான் சொல்கிறேன், மாபெரும் பணக்கார மன்னனான சாலமோன் கூட இந்த பூக்களில் ஒன்றைப் போல அழகாக உடை அணியவில்லை. அவ்வாறே தேவன் வயல்களில் உள்ள புற்களுக்கும் உடை அணிவிக்கிறார். இன்றைக்கு உயிருடன் இருக்கும் புல் நாளைக்கு தீயிலிடப்பட்டு எரிக்கப்படும். எனவே தேவன் உங்களுக்கு சிறப்பாக உடை அணிவிப்பார் என்பதை அறியுங்கள். தேவனிடம் சாதாரணமான நம்பிக்கை வைக்காதீர்கள். உண்பதற்கு என்ன கிடைக்கும், அல்லது குடிப்பதற்கு என்ன கிடைக்கும், அல்லது உடுப்பதற்கு என்ன கிடைக்கும் என்று கவலை கொள்ளாதீர்கள். தேவனை அறியாத மக்களே இவற்றை பெற முயற்சிக்கிறார்கள். நீங்களோ கவலைப்படாதீர்கள். பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதா இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை அறிவார். தேவனின் இராஜ்யத்தையும் நீங்கள் செய்ய வேண்டுமென தேவன் விரும்பும் நற்செயல்களை செய்தலையுமே நீங்கள் நாட வேண்டும். அப்போது தேவன் உங்களது மற்ற தேவைகளையும் நிறைவேற்றுவார். எனவே நாளையை குறித்து கவலை கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு நாளும் தொல்லை உண்டு. நாளைய கவலை நாளைக்கு. மற்றவர்களை நீங்கள் நியாயம் தீர்க்காதீர்கள். அப்பொழுது தேவன் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டார். நீங்கள் மற்றவர்களை எப்படி நியாயம் தீர்க்கிறீர்களோ அவ்வாறே தேவன் உங்களை நியாயம் தீர்ப்பார். மற்றவர்களுக்கு நீங்கள் வழங்கும் மன்னிப்பு உங்களுக்கும் வழங்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரத்துண்டினை கவனிக்காது உங்கள் சகோதரனின் கண்ணில் உள்ள தூசியை காண்கிறீர்கள். அது ஏன், உன் கண்ணிலிருந்து தூசியை நான் அகற்றி விடுகிறேன் என்று ஏன் உங்கள் சகோதரனிடம் சொல்கிறீர்கள்? உங்களை முதலில் கவனியுங்கள். உங்கள் கண்ணில் இன்னமும் பெரிய மரத்துண்டு உள்ளது. மாயக்காரரான நீங்கள் முதலில் உங்கள் கண்ணிலிருந்து அம்மரத்துண்டை அகற்றுங்கள். பின்னரே உங்கள் சகோதரனின் கண்ணிலிருந்து தூசியை அகற்ற முன் வாருங்கள். புனிதமானவற்றை நாய்களுக்கு கொடுக்காதீர்கள். அவை திரும்பி உங்களை துன்புறுத்தவே செய்யும். முத்துக்களை பன்றிகளின் முன் போடாதீர்கள். நீங்கள் அப்படி செய்தால் அவைகள் முத்துக்களை காலால் மிதித்து சேதப்படுத்தும்.